அப்துல் கலாமின் அறிவியல் ஆலோசகராக இருந்தவர் பொன்ராஜ். கலாம் மறைவுக்கு பின் சில இளைஞர்களை சேர்த்து கொண்டு கலாம் பெயரில் இயக்கம் ஆரம்பித்தார். அதற்கு வழிகாட்டியாக இருக்கிறேன் என்றார். சில நாட்களுக்கு முன் கமலின் மக்கள் நீதி மையத்தில் ஐக்கியமானார். சேர்ந்த உடனே துணைத் தலைவர் பதவி கிடைத்தது. சீனியர் துணைத் தலைவரான மகேந்திரனின் முகத்தில் ஈ ஆடவில்லை. அதிமுக கூட்டணியிலிருந்து தேமுதிக விலகியதும் பொன்ராஜ் முதல் ஆளாக முந்திக்கொண்டு மக்கள் நீதி மய்யம் கூட்டணிக்கு தேமுதிக வர வேண்டும் என்று அழைப்பு விடுத்தார். இது தலைவர் கமலுக்கே ஷாக் கொடுத்தது. தேமுதிகவிடம் பொன்ராஜ் பேசியது எனக்கு தெரியாது என்று அவர் அசடு வழிந்தார்.